On va où aujourd'hui? Yo. Alors Faustin, qu'est-ce que tu peux nous dire sur aujourd'hui? Qu'est-ce qu'on va faire? On va où? On va à la cascade d'Ars, pas loin d'Aulus-les-Bains. Mais après je connais pas du tout. D'accord. Du coup on va découvrir. அங்க போற இடம் பார்த்தீங்கன்னா அவுலுஸ்லேபா. அவுலுஸ்லேபா வந்து அரேஷில் இருக்குது. அரேஷில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான ஹைக்கிங் ட்ரெயில்ஸ்லாம் இங்கே தான் இருக்கும். ஸோ டே ட்ரிப் போகணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே துலூஸ் வந்து இங்கே தான் முக்கால்வாசி வருவாங்க. எப்போ ட்ரெக்கிங் போனாலும் காலைல சாக்லேட் கிரோசம் சாப்பிடுவோம். இன்றைக்கி ரொம்ப ஏர்லியாகவே கிளம்புறதுனால எதுவும் காலையில் வாங்க முடியல, ஏன்னா கடை மூடி இருந்துச்சு. ஸோ போகிற வேலை ஏதாவது ஒன்று கிடைக்குமான்னு தேடின்னு இருக்கோம். ஸோ ஒரு பேக்கரி வரல, பட் ஒரு சூப்பர் மார்க்கெட் வந்திருக்கோம். இன்னும் 5 நிமிஷத்தில் ஓப்பன் ஆக போகுது 8:30. ஸோ ஒரே சந்தோஷம், ஆப்வியஸ்லி ஒரே டேஸ்ட் இருக்குது லோக்கலில் பேக்கரியில் சாப்பிட்ற அளவுக்கு, பட் வேறு வழியில் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ வாலெட் கிடச்சிட்டு வாங்க உள்ளே போகலாம். மோஷி ப்ளாக் ஆகுமா? 145 அபுனி ஓய் அல்லி தேடி வந்த ஐட்டம் கண்டிப்பாக அதில் இருக்கும். எங்கே இருக்குது, எங்கே இருக்குது, எங்கே இருக்குது? ஆஹா, அதோ இருக்கு. தேடி வந்த சாக்லேட் கோசம் சாக்லேட் கிட்ட வந்தாச்சு. இன்னும் ஒரு 20 மினிட்ஸ், அவ்வளோதான், சாப்பிட்டுட்டு போக வேண்டியதான். நீங்கள் பார்க்குற எல்லா இடமும் அரியேஷ் தான். நீங்கள் அரியேஷில் சவுத் போக போக நல்ல மலைப்பகுதியாக வரும். ஸோ நல்ல நல்ல ஹைக்கிங் ட்ரெயில்ஸ்லாம் இந்த ரீஜனில் தான் முக்கால்வாசி இருக்கும். ஒன்று நீங்கள் கிராமம் நோக்கி போகும் போக ஆள் நடமாட்டம் ரொம்ப கம்மியாக இருக்கும். சின்ன சின்ன கிராமம் பார்க்க அழகாக இருக்கும், ஆனால் யாருமே இருக்க மாட்டாங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா. கார் பார்க்கிங் வந்துட்டோம், இறங்கிட்டு ரெடி ஆகிட்டு போக வேண்டியதான். ஆஹா, செம்ம செம்ம. ஸோ பார்க்கிங் வந்தாச்சு, எல்லாத்தையும் எடுத்துட்டு போக வேண்டியதான். கஸ்கட்டார்ஸ்ன்றது ஒரு வாட்டர் ஃபால், அது பின்னாடியும் ஒரு அழகான இடம் இருக்குது. ஸோ இன்றைக்கி எங்கள் ஹைக்கிங்கில் அந்த வாட்டர் ஃபாலும் பின்னிக்கிற அந்த வியூ பாயிண்ட்டுக்கு தான் போகப்போம். ஸோ இப்போ நாங்கள் ரெடி ஆகிட்டோம், கிட்டத்தட்ட எடுக்க வேண்டிய பொருள் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ஸோ கடையில் வாங்கின சாண்ட்விட்சு, வீட்டிலேருந்து ரெடி பண்ண பிரெட் ஆம்லெட்டு, தண்ணி முக்கியம், அதை எடுத்துனாச்சு. எக்ஸ்டர்னல் பேட்ரி கேமராவுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் மேலே ஏறும்போது. அண்ட் எஸ்,
இதுதான் ஹைக்கிங் ஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்களா சரியாக தெரியல இங்கிலீஷில் என்னன்னு. ஸோ யா இங்கிலீஷும் மறக்குது சரியில்லை. ஸோ யா ஹைக்கிங் ஸ்டிக்ஸ் அதான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது முக்கியம். நல்ல ஷூஸ் ஷார்ட்ஸ், நல்லா வெயில் அடிக்குது. ஸோ குளிராகதான் நினைக்கிறேன். ஸோ குளிருக்கு எதுவும் எடுத்துன்னு போகல. அவ்வளோதான், சாப்பாடு, தண்ணி, எக்ஸ்டர்னல் பேட்டரி, கேமரா. ஊ, இவனும் கேமரா வச்சுருக்கான் பார்த்தீங்களா இல்லையா? ஓகே கைஸ், ட்ரெக்கிங் ஆரம்பிக்க போகிறோம், ஃபாலோ பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்க நம்புகிறேன். கூடிய வாங்க பார்ப்போம். இது வரைக்கும் ஹைக்கிங் சூப்பராகவே போகுது. முக்கியமான விஷயம் ஹைக்கிங் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் வந்து வெதர். வெதர் நல்லா இருந்தாலே பாதி எக்ஸ்பீரியன்ஸ் பாசிட்டிவாக இருக்கும். வெதர் தான் மெயின். ரொம்ப குளிர் இல்லாமல் ரொம்ப வெயில் இல்லாமல் கரெக்டாக இருந்துச்சுன்னா நடந்து போகிறதுக்கே ஒரு நல்ல ஃபீலிங். ஸோ அதுதான் இன்றைக்கி இருக்குது. ஸோ எங்கள் குறிக்கோள்லாம் முடிஞ்சாலும் சீக்கிரமாக அந்த வாட்டர் ஃபாலுக்கு போயிட்டு வெதர் நல்லா இருக்கும்போதே அங்கே கொஞ்சம் வியூஸ்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது அங்கே போய் ட்ரை பண்ணலாம். வழக்கமாக இப்படிப்பட்ட ஒரு வெதரில் நான் நிறையா பேர் வழியில் இருப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன், பட் யாருமே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அதான் பெஸ்ட்டு. ஏன்னா சில வாட்டி ரொம்ப கூட்டமாக இருக்கும், இது ஹைவேயில் போகிற மாரி இருக்கும். ஸோ யாருமே இல்லாதது நம்மளுக்கு நல்லதாக போச்சு. இதுதான் அந்த வாட்டர் ஃபால். நாங்கள் இப்போ அப்படியே அது கீழே இருக்கோம். Avec l'arc-en-ciel. Ouais, avec l'arc-en-ciel. Oui, attention, ne glisse pas. Ah, comme ça? Attends. வாட்டர் ஃபால் இல்லாமல் வேறு ஒரு இடம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ நாங்கள் அங்கே தான் போயின்னு இருக்கோம். இது வந்து வாட்டர் ஃபால் மேலே இருக்குது. ஸோ ஒன்றும் மேலே ஏறணும்.
இடம் இல்லாமல் வேற ஒரு லேக்கு பின்னாடி இருக்குன்ட்டு ஃபோனில் பார்த்தோம். ஸோ கிட்டக்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ அதை போய் பார்க்கலான்ட்டு ஒன்றும் போயின்னு இருக்கோம். ஆனால் எம்மா தூரம்னு சரியாக தெரியல. ஆக்சுவலி போக போக ஒன்றும் போயினே இருக்குது அந்த லேக் இடம். பார்க்குறதுக்கும் அவ்வளோ ஒத்து இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஸோ திருப்பி யூடர்ன் போட்டு அந்த எங்கே ஃபஸ்ட்டு லஞ்ச் சாப்பிட்றோன்னு சொல்லி ஒரு கல்லை பார்த்து வச்சோம். ஸோ அது அங்கேயே போய் லஞ்ச் சாப்பிட்டு ரெஸ்ட் திருப்பி திருப்பி போக வேண்டியதான். வெதரும் இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா முன்னமாரி வெயிலாம் போயிட்டு இப்போ வெறும் க்ளவுடியாக இருக்குது. ஸோ அவன் தூரம் போகிறதுக்கு ஒருத்தான் தெரியல. ஸோ அதான் திருப்பியும் யூடர்ன் போட்டு ஸோ கிட்ட வந்தாச்சு. ஸோ இந்த கல் மேலே தான் சாப்பிட்லான்ட்டு ஐடியா வச்சுருந்தோம். ஏன்னா ரெண்டு பக்கமும் நல்ல வியூ இருக்கும். சுற்றி போகிறதுக்கு கடுப்பாக இருக்குன்ட்டு டப்புன்னு குரங்கு மாரி ஏறிட்டான். நானும் ஏறலாமா வேணாமான் யோசிக்கிறேன். சுற்றி போனோம்னா அந்த சேரும் சகதியாக இருக்குது. வரும்போதே காலை உள்ளே விட்டேன் கீழே. சரி வாங்க போவோம். எவ்வளவோ பண்ணிட்டோம், இந்த கல் ஏற மாட்டோமா? ஸோ வந்தாச்சு கல் மேலே. ஹலோ, ஃபர்ஸ்ட் தான் சும்மா ஸ்குவா சாண்ட்விச் பேர் ஜாம்பம் நிக்கல் நிக்கல். ஸோ நானும் போய் சாப்பிட வேண்டியதான். ஸோ செம்ம வியூ ஃப்ரண்ட் இங்கே இந்த பக்கம். அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா இந்த வியூ நல்லாயிருக்கு. இது வரைக்கும் எந்த ட்ரெக்கிங்கும் வந்து ஒரு மோசமான வியூ இல்லை ஒர்த்தே இல்லாத ட்ரெக்குன்னு எதுவுமே சொல்ல மாட்டேன். பிரியனே இல்லை, எல்லாமே சூப்பராக இருந்தது. எல்லாம் சூப்பராகுதுன்னு சொல்லிட்டேன். அப்படியே நீங்கள் அப்படியே இந்த பக்கம் மேலே பார்த்தீங்கன்னா பாருங்கள் எந்த அளவுக்கு கிளியராக இருக்குன்னு தெரில. பட்டு மேகம் நல்லா மூட ஆரம்பிக்குது. மழை பெய்யுன்னு சொல்கிறோம். மழை இங்கே பெஞ்சுன்னா ஒதுங்கிறதுக்கும் பெருசாக இடம் இல்லை. இங்கே மேலே பார்த்தீங்களா க்ளவுட்லாம் அந்த மலையில் அப்படி பிளாக் ஆகுது. ஸோ தெரில என்ன ஆக போகுதுன்னு. மழை பெஞ்சா பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ முடியல, ரொம்ப குளிருது. மவுண்டன்ஸில் இது ஒன்று, வெதர் எப்போ வேணாலும் டப் டப்புன்னு மாறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பார்ட் 2 கூடி சீக்கிரமே ரிலீஸ் பண்ணிவிடுவோம். அது வரைக்கும் எங்கள் சேனலில் மற்ற வீடியோஸ் நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள். நன்றி, நண்பே சிவன்.